ஹாய் ஜஸ்ட் மார்னிங் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்லாவரம் மார்க்கெட்ல இருக்கோம். எனக்கு பின்னாடி மீனம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த பல்லாவரம் மார்க்கெட் எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க வந்து ஏராளமான கலெக்ஷன்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. அதாவது இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க ரெகுலராக வந்து இந்த பல்லாவரம் மார்க்கெட்ல வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த பல்லாவரம் மார்க்கெட் பற்றி டீட்டெயிலாக கேட்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஆக்சுவலாக பல்லாவரம் மார்க்கெட் நான் அடிக்கடி வருவேன். இங்கே மெயினான பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஹோம்மேட் திங்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்லேருந்து உங்களோட ஸ்கூல் பேக்ஸ், காலேஜ் பேக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடாக இங்கே கிடைக்கும். இதில் மெயினான திங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஆன்டிக் பொருள்ஸ் கிடைக்கும். அதை லைக் யூஸ்டு மெட்டீரியல்ஸ், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி இங்கே பழங்காலத்து பொருட்கள் அதிகமான வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக இங்கே மக்கள் வந்து அதுக்கு கூடுறது. ஸோ நம்மளோட சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா சராசரி மக்களில் வந்து சாதாரண மக்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிராண்டடான மெட்டீரியல்ஸை கொஞ்சம் கம்மி காஸ்ட்டில் இங்கே வாங்க முடியும். ஸோ இங்கே கொஞ்சம் வேல்யூபுளான திங்ஸ் தான் எல்லாமே. வேல்யூ இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஷோரூமில் போயிட்டு ஒரு 2000-3000 எடுக்கிற மெட்டீரியலாக இங்கே ஒரு 500-600 எடுக்கலாம். பட் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட். இந்த நம்ம சென்னையில் பார்த்தீங்க, சென்னைன்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே எவ்ரி வெள்ளிக்கிழமையும் நம்மளுடைய கரெக்டாக சொல்லணுன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு பர்ச்சேஸ் எடுக்கலாம். நீங்கள் தாராளமாக வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புது மெட்டீரியல்ஸும் இருக்கும், யூஸ்டு மெட்டீரியல்ஸும் இருக்கும். ஸோ நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் பர்ச்சேஸ்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா பேசுனீங்க. இந்த பல்லாவரம் மார்க்கெட் எத்தனை வருஷமாக நடக்குது உங்களுக்கு தெரியுமா? எப்படி பாரு, ஏறக்குறைய ஒரு 40 வருஷமா, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கொஞ்சம் மாடர்னாக இருக்குது எல்லாமே. முதல்ல வந்து ரொம்ப பழங்காலத்து பொருள் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பல்லாவரத்துக்கு வந்தால் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். தென் இங்கேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் மார்க்கெட்டும் இருக்குது, அதாவது வெஜிடபிள்ஸும் இங்கே வாங்கிக்கலாம். இங்கே கம்மி ரேட்டில் வந்து டேரெக்டாக அவங்களுடைய ஓன் கல்ச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க, ஐ மீன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துறாங்க. ஸோ ஒரு கம்மி காஸ்ட்டுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானும் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான் இது எல்லாருக்குமே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். நிறைய விதமான ஹேண்ட் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், காலேஜ் பேக்ஸ், சூட் கேசஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சீப் ரேட்டில் நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய விதமான ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே 200 ருபீஸ் தான் நமக்கு தராங்க. இந்த ஸ்லிங் பேக் டிசைன் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கு. எல்லாமே குமிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம எதுக்கு தேவையோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம சூட் கேசஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்த வெரைட்டி இப்போ ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். சோஃபா செட், இது ஒரு ஃபுல் சோஃபா செட் நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கன்னா 10,500. இது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான், செகண்ட் ஹேண்ட் கிடையாது. இப்போ ட்ரிபிள் சீட்டர் அப்படி நீங்கள் வாங்குற மாதிரினா 6,500, அண்ட் சிங்கிள் சீட்டர்னா 5,500 தராங்க. ஸோ இந்த சந்தை ஒவ்வொரு வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வர்றப்போ அவங்க அதே இடத்த தான் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் பேரம் பேசலாம். இப்போ அவங்க சொல்கிற ரேட்லேருந்து நீங்கள் பேரம் பேசி கூட கம்மி விலைக்கு வாங்கிட்டு போகலாம். வேறு ஒரு ஷோரூமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அன்றைக்கி ரொம்ப வெயில், ஒரு எனர்ஜி டிங்க்காக ஒரு லெமன் சோடா குடித்தோம் அன்றைக்கி. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஒரு கஸ்டமர் அவங்க வீட்டுக்காக ஒரு பீரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, குட்டியா நிலையத்தி போயிட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். எல்லாம் வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற துணி சோப்பு பவுடரு எல்லாமே இருக்குது. ஒரு 5 சோப்பு, 2 விதமான துணி பவுடர் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு 100 ரூபாய்க்கு தருவாங்க. 5+2 100 ருபீஸில் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெனாயில் பாட்டில்ஸ்லாம் நிறைய சேல் பண்ணுறாங்க. 1 லிட்டர் ஃபெனாயில் பாட்டில் உங்களுக்கு 10 ருபீஸ் தராங்க.
இப்போ ஜென்ரேட்டர் பார்த்துட்டு இருக்கோம், செகண்ட் ஹேண்ட் ஜென்ரேட்டர் இது எல்லாமே. ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ருபீஸ் 8000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பழையங்காலத்து சீடிஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. நீங்கள் இதெல்லாமே பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் போயிடுச்சு, பட் ஸ்டில் வந்து 20 ருபீஸ்க்கு நிறைய விதமான சீடிஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. எல்லா செகண்ட் ஹேண்ட் பொருள் எல்லாமே இருக்குது. ஏர் கூலர், மியூசிக் செட், மியூசிக் செட் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அடுத்த வெரைட்டி நம்ம ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மெட்டலில் செஞ்சது எல்லாமே, அலுமினியம்ல இதெல்லாம் மோல்டு பண்ணியிருக்காங்க. 50 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் இந்த மாதிரி பொருளாமே நிறைய பேர் விருப்பப்பட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்க வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வெரைட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சார் இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 3500 சார் இதோட வேலை. டாப் லோடு பார்த்தீங்கன்னா 5500 இதோட வேலை. அப்புறம் மற்ற மிஷின் வந்து சாதாவாக இருக்குது. சாதா வந்து பார்த்தீங்கன்னா 3000 செமி அது பேர். ஆட்டோமேட்டிக்லாம் வந்து 4500 5500 அந்த மாதிரி இருக்குது சார். வேலை எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுறது அந்தளவுக்கு நம்பிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொருள் அது மாதிரி நல்லா தரமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வரோம் சார். ஏசி வந்து 9500 சார் ஏசி. ஆனால் லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் நாங்கள். சொன்னால் இப்போ எல்லாமே அதே விலைக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும் சார். கண்டிஷனு பக்காவாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா 3500 இருக்குது சார். ஃப்ரிட்ஜு டபுள் டோர்லாம் பார்த்தீங்கன்னா 6700 வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பர் கூட காண்டாக்ட் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 9941157032. பேர் அண்ணாமலை. வார வாரம் வெள்ளிக்கிழமைங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சோஃபா செட்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஃபுல் செட்டு உங்களுக்கு 7000 ருபீஸ் தராங்க. இதெல்லாமே செகண்ட் குவாலிட்டி டீக்கில் செஞ்சது, செகண்ட் ஹேண்ட் சோஃபாஸ் தான் இதெல்லாமே. ரெடி பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பெட் காட் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். கிங் சைஸ், குயின் சைஸ் எல்லாமே நிறைய சைஸஸ் பேஸ் பண்ணியிருக்கு. சிங்கிள் காட், டபுள் காட், நிறைய கேட்டகரிஸ் வைஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே 13500 கொடுக்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழையங்காலத்து ஸ்டைல் எல்லாமே காட் இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் பழையங்காலத்து ஸ்டைல் ஆஃப் காட். இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட்றதுனால நல்லா கொஞ்சம் பாலிஷ்லாம் பண்ணி ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவங்க தான் ஓனர். அடுத்து பீரோ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ரேட் 3500 கொடுக்குறாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, அண்டு நீங்கள் துணி மணி வச்சுக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே மிரர் உள்ள பீரோஸ். இதெல்லாமே கலர்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது, வெரைட்டிஸ் நிறைய இருக்குது பாருங்க. அடுத்து கர்ட்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். 160 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே வெரைட்டி அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரோலிங் சேர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ரேட் 750 கொடுக்குறாங்க. இதெல்லாமே செகண்ட் ஹேண்ட் ரோலிங் சேர்ஸ் தான், செகண்ட் குவாலிட்டியில் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டைப்ஸில் இருக்குது. நம்ம யூசேஜை பொறுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே சீப் காஸ்டில். உள்ள
இப்போ நம்ம டிவி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். எல்சிடி, எல்இடி, நிறைய வகைகள் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் 1000 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. 1000 ருபீஸ்க்கு வந்து நம்ம பழைய காலத்து டிவி அந்த மாதிரி டைப்பில் வரும். ஸோ கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ரேட் மாறும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் வந்து 4 பீசஸ் நீங்கள் 100 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க பேண்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 4 பீசஸ் 100 ருபீஸ்க்கு என்ன கேட்டகரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. 2 ஷர்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் 100 ருபீஸ்க்கு தராங்க. நிறைய வெரைட்டிஸ் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், ஹாஃப் ஹேண்ட் மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பேக் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். 300 ருபீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலேஜ் பேக், ஸ்கூல் பேக்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல ரேட் எல்லாமே மாறும். சைஸ்க்கு ஏற்றாப்புல ரேட்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ராவல் பேக்ஸ் கூட நிறைய இருக்குது. பெல்ட் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. அடுத்து நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன், நான் ஒர்க்கிங் கண்டிஷன் ரெண்டுமே இருக்குது. நான் ஒர்க்கிங் கண்டிஷன்னா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேப்லெட் எல்லாமே 1000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான செகண்ட் ஹேண்ட் மோட்டார்ஸ், பம்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் 100 ருபீஸ்லேருந்து கொடுக்குறாங்க. எல்லா விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹேண்ட் ஃபேன், ஜார், மிக்ஸி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட செகண்ட் ஹேண்ட் பொருள், நீங்கள் பழையங்காலத்து பொருள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துடலாம். தேவைன்னா இங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போகலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லா கேட்டகரிஸுமே 100, 150 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். லேப்டாப் கூட சேல் பண்ணுறாங்க பாருங்கள். 7000 ருபீஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய உடன் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் 2000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைனிங் டேபிள், சோஃபாஸ், சேர்ஸ், காட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு தேவையான ஏ டு இசட் வாங்கிட்டு போயிடலாம். ஒரு நாள் கூட பார்த்தா அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஏராளமாக குமிச்சு வச்சுருக்காங்க. ஏ டு இசட் இருக்குது, எல்லா கேட்டகரி சோஃபாஸ் வச்சுருக்கு, எல்லா விதமான கேட்டகரி ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருக்காங்க. அது பாட்டுக்கு நீளமாக போயிட்டே தான் இருக்கும். நமக்கு டைமே பத்தாது, எதை நான் வாங்குறதுன்ற மாதிரி தான் இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே நடக்கும் இங்கே. இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ செல்ஃபோனோட பேக் கவர்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஃபோனுக்கு ஏற்றாப்புல நிறைய பேக் கேசஸ் இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. 50 ரூபாயிலேருந்து இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் செகண்ட் குவாலிட்டி இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி ரெண்டுமே மிக்சட்டில் தான் இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லக்கு தான், நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து ஸ்க்ரூ டிரைவர்ஸ், பேசிக்கான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட் 20 ருபீஸ்லேருந்தே இருக்கு வாட்சஸ் எல்லாமே. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் வாட்சஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் பேக்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பேக்ஸ் கலெக்ஷன், பர்சஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, வேலட்ஸ் இருக்குது. பர்சஸ் எல்லாமே 30 ருபீஸ்லேருந்து தான் தராங்க. வேலட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம், 130 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய கேட்டகரிஸ் வைஸ் வேலட்ஸ் எல்லாமே இருக்குது, கலர்ஸில் இருக்குது, உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் வேலட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கண்டினியூ பண்ணால் நம்ம பெல்ட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய விதமான தானியங்கள் வந்து சேல் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் இதுதான், நம்ம ஆரோக்கியமான பொருள் இதெல்லாமே தானியங்கள் ரொம்ப ஸ்பெஷல், இது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாய் கேண்டி பார்த்துட்ருக்கோம். இந்த பொம்மையிலேருந்து நமக்கு வந்து கேண்டி கிடைக்கும், வாங்கி சாப்பிட்லாம். அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஆரோக்கியமான நேச்சுரல் ஃபுட் எல்லாமே கிடைக்கும் இங்கே. கல்கண்டு, நிறைய வகைகள் இருக்கீங்க. அதை தாண்டி வீட்டுக்கு தேவையான மேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே சேல் பண்ணுறாங்க இங்கே. டப்பு, பக்கெட்டு நிறைய இருக்குது, கயிறு, மம்டி எல்லாம் இங்கே இருக்குது. கருவாடு விற்கிறாங்க, சாமி படம், பேக்ஸ், பல்ப்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்இடி எல்சிடி பல்ப்ஸ் எல்லாமே இருக்கு. ரெண்டு கவல் 100 ரூபாய்க்கு, நான்கு தலாரி உரை 100 ரூபாய்க்கு, நெக்கிங் பேண்ட் 100 ரூபாய்க்கு, பட்டேலா பேண்ட் 150 ரூபாய்க்கு, பிரா சட்டி சிறுமி பணியன் கிடைக்கும். நைட்டிகள் 100 ரூபாய் முதல் 200 வரை கிடைக்கும். மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் எங்களிடம் கிடைக்கும். வாங்கம்மா வாங்க.